அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு பேசிக்கலி டிஸ்கஷன் அபவுட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ், ஆன்மன்யான ரகசியம் அப்படிங்கிற புக் பத்தின டிஸ்கஷன். இந்த புக் வந்து ஆக்சுவலா ரெண்டு பார்ட்ல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? ப்ராப்ளி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, வாசுதேவன் தெரியுதுன்னு சொல்றாரு. எல்லாருமே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஃபைன், ஓகே. சோ டைம் சோ யா சோ Let's start. Yes. So, in the chapter, in the first book, ஐயா எழுதினது எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ் ஆஸ் வெல். இதில் வந்துட்டு வெரும் ஃபேக்ட், அவரோட அவ்வளோ வருஷத்தோடைய கண்டுபிடிப்போட ஜூஸை வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எல்லா அவரோட ஃபைனலாக நம்ம வந்து தாட் அண்ட் திங்கிங் பற்றி பேசினாலும் சரி, அகம்புறம் பற்றி பேசினாலும் சரி, அது ஏன் அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த புக்கை நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ஆன்மீக விஞ்ஞானம். ஸோ ஆன்மீக விஞ்ஞானம்ங்கிற டைட்டிலில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆன்மீக ஆன்மன்யான ரகசியம் அப்படின்னாலே இதில் ரகசியம் அப்படிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு ஏன் பாயிண்ட் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ ரகசியம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இதை நமக்குள்ள அதை வந்து ஆழமாக எடுத்து அதை நம்மளுடையதை ஆக்கிக்கணும். அது நமக்குள்ளே இருந்து ஒரு உள்ளொளி பிறக்க செய்யணும். ஸோ இது ஒரு ஆழமான புரிதலுடைய ஒரு விளைவா மற்ற வெளியில நம்மளுடைய பிரதிபலிப்பு இருக்குமே ஒழிய, இதை வந்துட்டு ஒரு ப்ரொபகேண்டாக்கு வந்து இதை யூஸ் பண்றது கிடையாது. இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு சயின்ஸ். ஓகே, த அல்டிமேட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்துட்டு ஆன்மீக விஞ்ஞானத்துல வந்துட்டு ஐயா வந்துட்டு ரொம்ப கிளியரா வந்துட்டு ரிலீஜன் பத்தி பேசுவாங்க. ஏன்னா ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே இந்த ஆல் த ரிலீஜன் மதங்கள் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ரொம்ப நெருக்கமா இணைந்தவை. ஆனா இப்ப அதுல சொல்லாதது ஏதாவது நம்ம வித்தியாசமா சொல்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலா இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மதங்கள்ல குறிப்பிட்டு இருக்கு. ஆனா மதங்களுமே வந்துட்டு வேற வேற மதங்கள் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்றது அவங்க அவங்களுடைய பிரவச்சனங்கள் வந்துட்டு வேற வேற மாதிரி இருந்தாலுமே உள்ளார்ந்து செல்லும் பொழுது அதனுடைய கருத்து ஒரே மாதிரிதான் இருக்கு. ஸோ இதை வந்து ஐயா வந்துட்டு மேலோட்டமான நிலையும் ஆழ்ந்த நிலை அப்படின்னு ரெண்டு நிலையா வந்துட்டு மதங்கள் என்ன சொல்ல வருதுங்கிறத பிரிக்கிறாரு. அதுல வந்துட்டு இந்த முதல் நிலைங்கிறது வந்து அதாவது மேலோட்டமான நிலை வந்துட்டு ஒரு ஒரு மதத்துக்குமே வந்து வேறுபடுது. ஆனா அதோடைய ஆழ்நிலையான ரெண்டாவது நிலைக்கு நம்ம சென்றோம் என்றால் அங்க வந்துட்டு எல்லா மதங்களும் இணையுது. எல்லா மதங்கள் சொல்ற கருத்து வந்து ஒரே கருத்து தான் சொல்லுது. அங்க எந்த வேறுபாடும் கிடையாது.
அப்படின்னு மேலோட்டமா இருக்கிற அந்த முதல் நிலையில வந்துட்டு முக்கியமா எதை பண்றோம்னா இந்த பண்டிகைகள், மத கொண்டாட்டங்கள், பண்டிகைகள், அது ஒரு ஒரு ரிலிஜனுக்கு ரிலிஜன் டிஃபராது. ஓகே, அப்புறம் ஒழுக்க விதிமுறைகள், ஒழுக்க விதிமுறைகள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேமா இருந்தாலுமே ஸ்லைட் டிஃபரன்சஸ் அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி மாறுபடுது. ஓகே, ஆனா மோஸ்ட்லி சேமா இருக்கு. இருந்தாலுமே அது வந்துட்டு ஒரு மனித கூட்டம் எவ்வளவு நல்லா வந்துட்டு ஒரு கூட்டு வாழ்க்கையை எப்படி வந்துட்டு பிரச்சனை இல்லாம சுமூகமா எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்குற மாதிரி இருக்க முடியுமோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ஏன்னா இப்ப வந்து நம்ம தனித்தனியா நம்ம வந்துட்டு லிவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப வந்து உலகம் சுருங்கிட்டு இருக்கு. அப்ப வந்துட்டு நமக்குள்ள யோசிக்க தோணுது, அவங்க அப்படி பண்றாங்களே, இவங்க இப்படி பண்றாங்களே, நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரே கடவுள் அப்படின்னு ஒன்றே குலம் ஒரு மே தெய்வன் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா அது அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டிஃபரன்சஸ் நம்ம வந்து வெளிப்புறத்துல பார்த்தாலுமே ஆழ்நிலையில எல்லாமே சேர்ந்து இருக்கு. அது எப்படிங்கறத ரொம்ப அழகா விவரிக்கிறாரு ஐயா. ஓகே, சோ இது வந்துட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நேர்முகமா சொல்றது, டைரக்டா இது இப்படி இருக்கு அதனால நீ இப்படி பண்ண அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்றது வந்துட்டு முதல் நிலையில. இதுல வந்துட்டு நம்மளோட உள்ளத்தையும் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக எல்லா சம்பிரதாயங்களும் அதை சுத்தி அதை சுத்தி ரிவால்வ் பண்ற மாதிரி தான் எல்லா ரிச்சுவல்ஸும் சரி, அந்த ஒழுக்க விதிமுறைகளுமே நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதி பயக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. ஆனா நீங்க வந்துட்டு ஓகே, நான் ரெண்டாம் நிலைக்கு அப்புறம் வரேன், ஃபர்ஸ்ட் முதல் நிலைக்கு முடிச்சுக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நம்மளுடைய சிந்தனைகளோட பின்னி, நம்மளுடைய கருத்துகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால நம்ம கற்பனைகளுக்கும் நம்பிக்கைக்கும் இடம் கொடுக்கும் வகையில் இது இருக்கிறது. ஆனால் இதே நம்ம ஆழ்ந்து ரெண்டாவது நிலையில போகணும்னா அங்க வந்துட்டு எல்லா டிஃப்ரெண்ட் ரிலீஜனும் மர்ஜ் ஆகுது. ஏன்னா அங்க வந்து கற்பனைக்கோ நம்பிக்கைக்கோ இடம் கிடையாது. ஃபேக்ட், இப்போ கிராவிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு ரிலீஜன்ல இருக்கிறவங்களுக்கு வேற வேற விதத்துல வந்து ஒர்க் ஆகுறது கிடையாது. சயின்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன். அந்த மாதிரி இந்த இரண்டாம் நிலையில் இத வந்து ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பார்த்தோம்னா ரெண்டாம் நிலையில மறைமுகமா நேர்முகமா டைரக்டா சொல்லலைனாலுமே ஆழ்ந்த கருத்தை வந்துட்டு ஆன்மா பற்றிய உண்மைகள், எந்த ரிலீஜனா இருந்தாலுமே ஆன்மா பற்றிய விளக்கத்தை வந்து கொடுக்குது. அதை நேரடியா கொடுக்கல, அதை வந்து மறைமுகமா கொடுத்துருக்கு. ஏன் மறைமுகமா கொடுத்துருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா இது வந்து சில இதுல கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இப்ப வந்துட்டு நம்ம யதார்த்த லைஃப்ல அதுக்கு ஐயா அந்த இந்த சாப்டர்லயே அவர் கொடுக்குற விளக்கம் என்னன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம நம்மளோட கால்களை தான் யூஸ் பண்றோம். நம்ம தலையை வச்சோ கையை வச்சோ நம்ம நடக்கிறது கிடையாது. ஆனா எல்லா நேரத்திலையுமே அது சரிப்பட்டு வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இது வந்துட்டு நம்மளோட ஒரு விலை உயர்ந்த ஆபரணம் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு வெல்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த பொருளை எடுக்கணும் அப்படின்னா படிக்கட்டு இருக்கிற வரைக்கும் நடந்து போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நீந்தி தான் போகணும். நீந்தி போகும்போது நம்மளுடைய கால்கள் நம்மளுக்கு அவ்வளோ உதவிக்கு வராது. அப்போ வந்துட்டு நம்ம கைகளையும் நம்ம இவ்வளோ நாள் நேரா நடந்துட்டு இருந்தோம், நம்ம இப்போ வந்து தலைகீழ தலை வழியா நம்ம வந்து தலையும் கையையும் யூஸ் பண்ணி நம்ம போனாதான் நம்ம ஆழ்ந்து உள்ள போய் நம்மளோட பொருளை எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ நாள் உபயோகப்படாத தலையும் கையும் மூமெண்ட்டுகள் இப்போ வந்துட்டு உபயோகப்படுது. ஸோ இது வந்துட்டு இன்டைரக்டா மீன் நேரெதிர் முறையில இருக்கு. ஸோ இது ஏன் அப்படிங்கிறதையும் ஐயா வந்துட்டு அழகா விவரிக்கிறாரு. அடுத்த ஸ்லைட்ல நான் அதை பத்தியும் சொல்றேன். ஸோ இங்க வந்துட்டு டைரக்டா ஏன்னா வந்துட்டு அந்த இடத்துல எந்த தட்டு தடுமாற்றமும் இல்லாம நிறுத்தி நிதானமா அதை
ஃபர்ஸ்ட் நம்ம உடலையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்தி அதுக்கப்புறம் அதோடைய வேறான ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை வந்து டைரக்ட் ஃபர்ஸ்ட் லெவல்லயே அது எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை மதங்கள்ல. ஓகே, இது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் அறிவியல் பூர்வமானது. இங்க வந்து நம்மளுடைய கற்பனைக்கோ நம்பிக்கைகளுக்கோ எந்த ஒரு இடமுமே கிடையாது, எந்த ஒரு ஒப்புமை கூட இல்லை. இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி கிராவிட்டி இப்படி ஒர்க் ஆகுது, எங்க இருந்தாலும் இது இப்படிதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு எப்படி ஒரு சயின்ஸ் சொல்லுதோ அந்த மாதிரி எல்லா மதங்களுமே அதனுடைய இரண்டாம் நிலையான ஆழ்நிலையில் ஆன்மாவை பற்றிய விளக்கங்கள் தருகின்றன. இப்பொழுது ஏன் இது வந்துட்டு ஏன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆன்மஞான ரகசியம்ல சென்டர் டாபிக் என்னன்னா ஆன்மாவை பற்றிய விளக்கம். ஓகே, சோ ஆன்மா பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்ம உயிர், நம்ம உடலா இல்ல உயிரா இல்ல ஆன்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப ஆன்மாதான் அப்படின்னா ஏன் அது வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டா நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது? ஏன் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னா இந்த ஆன்மாங்கிறது வந்துட்டு புற உலகத்தை வந்து தனக்குள்ள வந்து பிரதிபலிச்சு காமிக்கும். ஓகே, இப்ப நீங்க இந்த பிக்சர் நான் போட்டிருக்கிறது என்னன்னா இட்ஸ் ஒரு நீர் தடாகம், வெளியில வந்துட்டு காடு எரிஞ்சிட்டு இருக்கு, அதோடைய பிரதிபலிப்பு அந்த நீர் தடாகத்துல இருக்கு. ஸோ அதை நம்ம நீர் தடாகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல கால் வைக்கிறதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஆனா அது வந்து எரியிற நெருப்பு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல கால் வைக்கிறதுக்கு நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி ஆன்மா வந்து அழிவற்றது, ஆனாலுமே வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம நமக்குள்ள நம்மளுடைய ஆன்மால பிரதிபலிச்சு பார்க்கும் பொழுது அங்க ரெண்டு விஷயம் வந்து கலக்குது, நிஜமான விஷயமும் மாயையான நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய கருத்தும் சேர்ந்து இயங்கும் பொழுது ஒரு நிரந்தரமற்ற தன்மை நம்மளுக்கே தோணுது. அப்ப வந்துட்டு இது நிரந்தரமா நிரந்தரம் இல்லாததா, இது அழியக்கூடியதா இல்ல அழிவற்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உருவாகுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த மாயையும் இந்த நிஜமும் இரண்டும் பின்னி பிணைந்து இருக்கிறது. ஓகே, அதை வந்து ஆன்ம தத்துவம் அப்படின்னு மாய தத்துவம்னு நம்ம வந்து ரெண்டா பிரிக்கிறாரு ஐயா. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு செகண்டுமே நடக்குது. அப்ப நம்மளால அதை பிரிச்சு பார்க்க முடியல. இது வந்துட்டு இதுல எது ஆன்ம தத்துவம், எது மாய தத்துவம், எது நெஜம், எது பொய், எது நம்மளுடைய அனுபவம், எது நம்மளுடைய கற்பனை அப்படின்னு நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஸோ இதை வந்து நம்ம இந்த கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இது வந்து நம்மளோட ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே நம்மளால இந்த தத்துவத்தை நம்மளால உணர முடியும். ஸோ இப்போ ஆன்ம தத்துவம் அப்படின்னா என்னன்னா எது இப்போ இந்த இதுக்கு முன்னாடி பிக்சர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முன்னாடி பிக்சர்ல எது நெஜம், அவங்க எரிஞ்சிட்டு இருக்கிறது நெஜம், ஆனா அந்த தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆறது வந்துட்டு அதோடைய பிம்பம் தான். ஓகே, அந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல வந்துட்டு வெளியில நடந்துட்டு இருக்கிறது நெஜம், ஆனா அதோடைய இமேஜ் தான் நம்ம புலன்கள் வழியா நமக்குள்ள விழுகுது. ஓகே, அந்த புலன்கள் வழியா விழுந்தது வந்து ஒரு பிரதிபலிப்பு, ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் உள்ள வருது. ஸோ ஆன்ம தத்துவம் வந்து என்னன்னா எது நம்ம என்ன உணரறோமோ, நம்ம என்ன நமக்குள்ள என்ன ஒரு ஒரு புலன்கள் வழியா நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அது வந்து அதுதான் டைரக்ட். ஓகே, மாயை அப்படிங்கிறது என்னன்னா அதை வந்து நம்ம அப்புறம் ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, அதை நம்மளோட அறிவை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய நினைவு குறிப்புகள் வச்சு நம்ம கற்பனைகளும் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது வந்துட்டு மாயை ஆயிடுது. ஏன் இது மாயை அப்படின்னா அது ரியல் லைஃப்ல இல்லை, அது நம்ம சேகரிச்சு வச்ச ஒரு
குறுகிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஏன் நம்மளுடைய அறிவும் அறியாமையும் மாயை அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதுங்கிறது கொஞ்சம் தான், நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான் நம்மளுடைய அறிவு கூட்டு. ஓகே, ஆனா நமக்கு தெரியாதுங்கிறது, தெரியாததுங்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா இந்த உலகம் எல்லாமே வந்துட்டு ஒரு இன்ஃபைனைட், அந்த இன்ஃபினிட்டியை எப்பவுமே ஒரு சின்ன இதுல நம்மளால அடக்க முடியாது. அதனால நம்ம நம்மளோட அறிவு வந்துட்டு ஒரு சிற்றறிவு அப்படிங்கிற கேட்டகரியில நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அறிவு நம்மளுக்கு சிற்றறிவுங்கிற பட்சத்துல நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுமே ஒரு சின்ன சப்செட்டுங்கிறதுனால நம்மளுடைய நினைவுகளும் அதாவது நம்மளுடைய மெமரியுமே வந்து ஒரு சிறிய வட்டத்துக்குள் அடங்குற ஒரு விஷயம்தான். ஓகே, நம்மளுடைய கற்பனைகளும் நம்பிக்கைகளும் இது இதுவரைக்கும் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோமோ, நம்மளுடைய மெமரி டேட்டாபேஸ்ல என்னென்ன இருக்கோ அதனுடைய அளவுக்கு தான் நம்மளுடைய கற்பனைகளும் நம்மளுடைய நம்பிக்கைகளும் இருக்கும். நாளைக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதோட சேர்ந்து இந்த கற்பனைகளும் நம்பிக்கையும் எப்பவுமே வந்து மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை உடையது. ஸோ இப்போ ஆனா நம்ம ரியல் லைஃப்ல என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் வருது, அதன் தொடர்ச்சியாக நம்ம நினைவு கூட்டுல இருந்து அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், அது ரிலேட்டடான நம்மளுடைய கருத்து கற்பனை எல்லாமே சேர்ந்து வரும்பொழுது இதுல எது நிஜம் எது நம்ம கருத்து அப்படிங்கறது ரெண்டும் தெரியாத வண்ணம் ரெண்டுமே பின்னி பணிஞ்சு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியேட்டர் நீங்க பாக்குறீங்கன்னா, நம்ம போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலா அந்த தியேட்டர் ஸ்கிரீன் இஸ் ரியாலிட்டி. ஓகேங்களா, ஸோ அது ஒரு பிளெயின் ஸ்கிரீன். ஆனா ஒன்ஸ் அதுல வந்துட்டு பிக்சர்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகும்பொழுது என்ன, அந்த பிக்சர்ஸ் ப்ரொஜெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கிரீன் வந்து தெரியாம போயிடுது, அதுல இருக்கிற ப்ரொஜெக்டட் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ரியலா நமக்கு தெரிய வருது. இதேதான் வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்லயும் நடக்குது. ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஆன்மா எல்லாமே இந்த ஆன்மா மேல பிரதிபலிக்குது. ஆனா அந்த எது எந்த இந்த ஸ்கிரீன் எப்படி காணாம போகுதோ, ஸ்கிரீன் அங்கேதான் இருக்கு, ஆனா நம்மளோட அட்டென்ஷன் வந்து ஸ்கிரீன் மேல இல்லை, அந்த ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளேயே போயிருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய உணர்ச்சிகளும் கற்பனைகளும் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்பிக்கைகளும் அதுக்கெல்லாத்துக்குமே வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுது. ஆனா அந்த பேஸ் எதிர் மேல இதெல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகுதோ அது வந்து நம்ம இன்சிக்னிபிகண்டாவோ இல்ல அதை நம்ம வந்து அதை நம்ம அது நம்மளோட நோட்டீஸ்க்கு வர்றது கிடையாது. எப்படி ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் ஆகுது. ஓகே, ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐயா வந்துட்டு மாயின பெரிய ஒரு இது கிடையாது, விச் இஸ் லைக் யூனோ விச் இஸ் அண்ட் இது எப்படி மாயங்கிறது எப்படின்னா நம்மளுடைய கற்பனை. ஓகே, அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஆனா மாயங்கிறது என்ன அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா அழகா விவரிச்சிருப்பாரு. ஓகே, நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் இல்லையா, நம்மளுடைய கருத்துக்கள் அதுதான் மாயை அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஓகே, இப்போ அதுல வந்துட்டு ஆக்சுவலா உண்மை வேறு நமது அனுபவம் வேறு அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஐயா சொல்லுவாரு. ஒரு காலையில ஒரு 6 o'clock 5 o'clock 6 o'clock ரேஞ்சில் மூணு பேர் வந்துட்டு வாக்கிங்க்கு போவாங்க. அவங்களுடைய பக்கத்துல இருக்கிற பார்க் வாக்கிங் போயிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ அந்த பார்க் என்டர் ஆற மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஒரு பர்சன் தான் என்டர் ஆறாரு, ஆனா எத்தனை பேர் அவரை அப்சர்வ் பண்றாங்கன்னா மூணு பேர் அப்சர்வ் பண்றாங்க. இந்த மூணு பேரு அந்த என்டர் ஆற பர்சனை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்டு வராருங்கிற மாதிரி அவருக்கு தோணும். ஏன்னா அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது அவரா இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் வந்துட்டு அவரை பத்தி லைக் அவரோட எதிரியோ இல்ல வேற யாரோ வராரு அப்படின்னு, இன்னொருத்தர் வந்துட்டு யாரோ வராரு பார்க்குக்கு அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு இவெண்ட் தான், ஆனா அது வந்து மூணு பேருக்கு மூணு வெவ்வேறு அனுபவங்கள் வருது. ஏன் இந்த மூணு பேருக்கு வெவ்வேறு அனுபவங்கள் வருதுன்னா, நம்ம புலன்கள் வழியா நடக்கிற விஷயத்த நம்ம கிரகிக்கிறோம், அதன் மேல நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு கருத்து வந்து அதன் மேல நம்ம இம்போஸ் பண்ணும் போது நம்மளுக்கு அது ரிலேட்டடான ஒரு உணர்வு உண்டாகுது. ஓகே,
சோ நமக்கு உருவாகிற உணர்வு ரியாலிட்டியோட கனெக்டடா இருக்கலாம், கனெக்டடா இல்லாமலும் இருக்கலாம். இப்போ வந்தவர் வந்துட்டு அந்த யாரு பார்க்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அவரோட ஃப்ரெண்டா இல்லாம கூட இருக்கலாம். பக்கத்துல வந்த உடனே அவருக்கு தெரியலாம், ஓ இது நான் என் ஃப்ரெண்டு நினைச்சேன், ஆனா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வேற யாரோ அப்படின்ட்டு. சோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய கருத்துக்கள், நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே அது வந்துட்டு மாயை அப்படின்ட்டு ஐயா சொல்றாரு. திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு கண்டினியூஸ் சேஞ்ச். ஓகே, இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கருத்துக்கள் எதுல எதோட லிமிட்டடா இருக்கு, எதோட கனெக்டடா இருக்குன்னா நம்மளுடைய புலன்கள் வழியா கனெக்டடா இருக்கு. ஆனா நம்மளுடைய புலன்கள் வந்து எல்லைக்குட்பட்டது. ஓகே, இப்ப நம்மளுடைய பார்வை வந்துட்டு பார்வைக்கு ஒரு ரொம்ப அதீத வெளிச்சத்தையும் ரொம்ப ரொம்ப இருட்டுல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம புலனுக்கு தென்படாது. அதே மாதிரிதான் சவுண்டும், அந்த மாதிரி நம்மளோட ஒரு ஒரு சென்ஸுமே அதுக்கு ஒரு லோவர் லிமிட் ஒரு அப்பர் லிமிட் அப்படின்ட்டு இருக்கு. அந்த அந்த லிமிட்குள்ள என்னென்னலாம் வருதோ அதுதான் நம்மளால கிரகிக்க முடியுதே தவிர அதுக்கு மேல அப்பாற்பட்டு இருக்கிறது கூட நம்ம டிஸ்கனெக்டடா இருக்கும். ஓகே, ஸோ புலன் நம்மளுக்கு என்ன காமிக்கிறோம் அதனால நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய மெமரியா போகுது. ஸோ அதை வச்சுதான் நம்மளுடைய, ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நினைவுகள் அப்புறம் நம்மளுடைய அறிவு இது எல்லாமே எதோட கனெக்டடா இருக்குன்னா, இது நம்ம புலன்கள் மூலியமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் இப்போ கரண்டா நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ இதோட ரொம்ப க்ளோஸ்லி தொடர்பா இருக்கு. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாற மாற நம்மளுடைய நினைவு குறிப்புகளும் நம்மளுடைய மெமரியும் நம்மளுடைய அறிவும் சேர்ந்து மாறிட்டே இருக்கு, பிளஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஆனா இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம புலன்களால லிமிட்டடா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில பேர் கலர் பிளைண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம ஒரு கலரை பாக்குறதும் மத்தவங்க அதே கலரை பாக்குறதும் வேறு வேறா இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல வந்துட்டு ஒரே ட்ரெஸ் அது வந்து கலர் பிளைண்டட் பர்சன் வேற மாதிரி பார்ப்பாங்க, நார்மல் பர்சன் வேற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களோட ஐ மீன் த அதர் பர்சன்ஸ் பர்செப்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் மாயை அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ மாயை எதோட க்ளோஸ்லி டைப் ஆயிருக்குன்னா நம்மளுடைய கலெக்டிவ் தாட்டோட நம்மளுடைய கருத்துக்களோட டைப் ஆயிருக்கு. அங்கதான் டிஃப்ரென்ஸ் வருது. ஒருத்தவங்களுடைய தாட்டுக்கும் நம்மளுடைய தாட்டுக்கும் எங்க டிஃபரன்ஸ் வருதுன்னா மாயினால டிஃபரன்ஸ் வருது. மாயை எதனால டிஃபரன்ஸ் கொண்டுட்டு வருதுன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் வேற மாதிரி இருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய புலன்கள் வழியாகவுமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாறுபடுது. ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா ரியல் வேர்ல்டுல இருந்து டிஸ்கனெக்டடா இருக்கும். ஓகே, நம்ம வந்துட்டு புற உலகம் நம்ம புலன்கள் வழியா ஒரு என்ன சொல்றது ஒரு சலனத்தை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வேவ் ஆர் ஒரு சிக்னல் நமக்கு பாஸ் பண்ணுது. என்ன சிக்னல் அது கொடுக்குதோ அதுதான் நம்மளால உணர முடியுது. இப்ப நம்ம வந்து ஒரு குயில் பாடுது அப்படின்னு வச்சுக்கலாம், அதை நம்ம பாக்குறோம்னா அந்த குயில் வந்து நம்ம விழித்திரையில பட்டு இது வந்துட்டு ஒரு குயில் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு பாஸ் பண்ணுது. அதே குயிலோடைய சத்தம் நம்ம காதுகள் வழியா பிரதிபலிச்சு அதோடைய சவுண்ட நம்ம இசையாவோ இல்ல வேற ஏதாவது இதே ஒரு இறைச்சலான ஒரு சப்தமா எக்ஸாம்பிள் எனி சவுண்ட். ஸோ அந்த விஷனையும் அந்த சவுண்டையும் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி அந்த இன்சிடென்ட் அப்படியே நம்மளுடைய மைண்ட்ல போயிட்டு அங்கிருந்து அது நம்மளுடைய மெமரிக்கு போகுது. அது நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்சிடென்ட் வரும்போது ஓ அப்போ அப்படி ஆச்சு அப்படிங்கிறது சேர்த்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன எதை நம்ம உணர்றோம்னா ரியல் குயில நம்ம உணர்றது கிடையாது, அந்த குயிலோடைய பிம்பம் நமக்குள்ள பிரதிபலிச்சு அதை தான் நம்ம பார்க்கிறோமே. குயில
அந்த குயினோட சத்தம் நம்ம காதுல கேட்டு அந்த காதுகள் காதுக்குள்ள வந்த அந்த ஒலி சலனத்தை தான் நம்ம வந்து உணர்றோமே தவிர நெஜ இதை நம்ம பார்க்க முடியறது கிடையாது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம வந்துட்டு பாக்குறோம். சோ நாம் காண்பது புலன் உணர்வு மட்டுமே. சோ எதை நம்ம ஃபீல் பண்றோம்னா ஓன்லி நம்மளுடைய சென்சஸோடைய அந்த சிக்னல்ஸ் மட்டும்தான் நம்ம மனசு வந்து உணருது. ஓகே, புலன்கள் லிமிட்டடா இருந்ததுன்னா அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட உலகமும் அதோட லிமிட்டடா இருக்கு. ஒருத்தருக்கு பார்வை பற்றாக்குறை, பார்வை கண் பார்வை கிடையாது அப்படின்னா அது ரிலேட்டடான உலகம் கட்டு ஆயிடுது. ஓகே, சோ நம்ம புலன்கள் எது நம்மளுக்கு காமிக்கிறதோ அதுதான் நம்மளுடைய உலகம். சோ எதுவா இருந்தாலுமே ஓகே, எதுவா இருந்தாலுமே என்ன அல்டிமேட்டா ஆகுதுன்னா நம்ம புலன்கள் வரியா வர்ற அந்த சிக்னல்ஸ் தான் நம்ம வந்து உணர்றோம். ஓகே, சோ நம்ம வெளி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மள நாமே நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சோ இந்த என்டையர் உலகம் வந்து நம்மளுடைய சிக்னல் ஃபிளக்சுவேஷன்லயே அடங்கி போயிடுது. So the entire world is reflected onto us. Okay. ஐயா என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய உடலோட இயக்கமே உலகத்தோட இயக்கமா, உலகத்துல இப்போ என்ன நீங்க வேர்ல்ட் நியூஸ் பார்த்தாலும் சரி இல்ல எது எதுவா இருந்தாலும் சரி அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா உங்க சென்சஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்க சென்சஸ் வழியா ரிஃப்ளெக்ட் ஆற அந்த சேஞ்சஸ் தான் நீங்க வந்து அண்டர்கோ பண்றீங்க. அப்படி நீங்க சென்சஸ் வழியா டிஸ்கனெக்டட் ஆயிருந்தீங்கன்னா அது உங்க உலகத்துல கிடையாது. ஓகே, சோ நமது உடல் இயக்கமே உலக இயக்கம், நாமே நமது உலகம். சோ இத நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டோம்னா இத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ணலாம் நம்மளோட லைஃப்ல. ஓகே, தேர்ட் சாப்டர் வந்து இந்த உலகம் நீங்களே அப்படிங்கறது. சோ அதுல வந்து இந்த கருத்தை ரொம்ப இன்னுமே ஆழமா அவர் வந்துட்டு விவரிச்சிருப்பாரு. ஓகே, நம் இப்போ இதுல என்னன்னா நம்ம ஒரு தடவை ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு some kind of first time நம்ம ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்வீட்டே சாப்பிட்டது இல்லை. அதை சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு ஏதோ பிளஷர் ஹேப்பனிங் ஆர் டிஸ்லைக் ரெண்டு ஆர் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். சம் எக்ஸ்பீரியன்ஸ் அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதோடைய அது உங்களோட டேட்டா செட்ல போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ வந்துட்டு நீங்க அது ரிலேட்டடா ஒரு ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் பண்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அது ரிலேட்டடான கருத்து அப்போ ஓ இது அப்போ சாப்பிட்டேனே இப்போ நல்லாவே இல்லை இப்போ இந்த தடவை வேணாம் அப்படின்னு நமக்கு அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய கருத்தை அது மேலே ஏற்றி காமிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த மூணு பேர் பார்க்கில் இருந்தாங்க இல்லையா, அப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக வரும்பொழுது மூணு பேருக்கு வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. ஒருத்தருக்கு வந்து தன்னோட நண்பர் வர்றாருன்னு நினைச்சுக்கிறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு யாரோ பார்க்குக்கு வர்றாரு அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாரு, மூணாவது பர்சன் ஏதோ கடன்காரனோ இல்ல அவருக்கு வேண்டாத எதிரியோ எனிபடி. ஏன் அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப பக்கத்துல இருந்ததுன்னா தெரிஞ்சிடும், தூரத்துல இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருது. அப்புறம் அவங்க தோராயமா அவங்க ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ரஃப்பா பார்க்கும்பொழுது அவங்க ஒப்பிட்டு பாக்குறாங்க, ஓ இவங்க அவங்களா இருக்கமோ அப்படின்ட்டு. ஆனா பக்கத்துல வரும்போது தான் தெரியுது அவங்க அவங்க கிடையாது அப்படின்ட்டு. ஆனா அவங்களா இருக்கிறதுக்கான நம்மளுடைய கருத்து கரெக்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். இதுல வந்து ஒன் ஆஃப் த பர்சன் என்ன நினைச்சாரு, யாரோ பார்த்துக்கு வந்திருக்காங்க. சோ அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய நண்பரும் கிடையாது, அவருடைய கடன்காரனோ இல்ல எதிரியோ யாருமே கிடையாது. ஓகே, சோ நம்மளுடைய கருத்து யதார்த்த வாழ்க்கையோட தொடர்பு கரெக்டாவும் இருக்கலாம் இல்ல அது பொருந்தாமலும் இருக்கலாம். ஓகே, ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடா நம்மளுக்கு கருத்து ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த கருத்தையும் நம்ம வந்து அது மேல சுமத்தி தான் நம்ம பாக்குறோம். இதை வந்து எவ்ரி அதர் செகண்ட் நம்ம லைஃப்ல பண்றோம். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம அப்பாவை பாக்குறோம், அப்போ அப்பாவை பத்தி கருத்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ நம்ம ரெண்டாவது தடவை இல்லை என்த் டைம் எவ்ரி அதர் டைம் நம்ம அவரை பார்க்கும்பொழுது அவர் ரிலேட்டடான கருத்தும் சேர்ந்து அந்த அந்த அனுபவத்து மேல என்ன சொல்றது சூப்பர் இம்போஸ் ஆகி நம்ம வந்துட்டு
அவர அந்த அனுபவத்தோட நம்ம வந்து டாக் பண்ணிக்கிறோம். இப்படி ஒன்னொன்னு ஒன்னொன்னு பார்க்கும்போதுதான் ஒரு நபர் நம்மளுக்கு நண்பராகவும் இல்ல எதிரியாகவும் இல்ல ரிலேஷன்ஷிப்பாகட்டும் பிரதர் சிஸ்டர் ஸ்பௌஸ் சில்ட்ரன் எதுவா இருந்தாலுமே நம்மளோட கருத்தும் அந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிதான் ஒரு ஒரு இன்ஸ்டன்ட்டும் வருது. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு இன் மோஸ்ட் கேசஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நிஜமும் இப்போ இந்த அந்த மூணு பேர் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு அந்த நம்மளுடைய கருத்தும் எக்ஸாக்டா நடக்கிறதும் ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய கருத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ தூரத்துல இருந்து இவர் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினைச்சோம்னா அது அந்த ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதுதான் நம்மள நம்ம வந்து அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல வந்து ஓ இவர் இல்ல அப்படின்னு தெரியும் போதுதான் நம்மளே நம்ம அதை மாத்தி எழுதிக்கிறோம், ஓ நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைச்சோம் ஆனா ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ட்டு. ஓகே, நமது கருத்துக்களும் நடைமுறை யதார்த்தங்களை கருத்துக்களுக்கும் இது வந்து அதே பாயிண்ட் தான். ஸோ நம்மளுடைய கருத்து வந்து ரியல் லைஃப் ஹேப்பனிங்ஸ் ஓட கனெக்டடாகவும் இருக்கலாம், இல்ல டோட்டலி வேற மாதிரியும் இருக்கலாம். ஓகே, நமது அனுபவங்களும் ஸோ என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி இது இது ரிலேட்டடா என்னென்னலாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இதெல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு தடவை நம்மளுடைய மெமரி வந்துட்டு மெமரியில போய் நினைவு குறிப்புகளோடு போய் ஆட் ஆயிட்டே இருக்கு, அது மாற்றி அமைக்க. ஸோ இந்த நினைவு குறிப்புகள் எப்படின்னா ஒரு ஜிக்ஸ் ஆஃப் பசல் மாதிரி மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கருத்துக்கள் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, நமது புலன்கள் நாம் உணரும் பொருளுக்கு பௌதீக வடிவத்தை தருகின்றன. ஸோ நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி அந்த குயில் பார்க்கும்பொழுது அந்த குயிலோட ஸ்ட்ரக்சர் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த குயில் நமக்குள்ள பிரதிபலிக்குது, அதே மாதிரி அதோடைய ஓசையும் பிரதிபலிக்குது. ஸோ நம்ம புலன்கள் இது வந்து நான் நாட் ஓன்லி ஃபார் ஐசைட் ஆர் ஹியரிங், ஆல் ஆர் சென்சஸ் வெளி உலகத்தோட கனெக்ட் ஆகுது. ஆனால் வெளி உலகத்தோட நம்ம கனெக்ட் பண்றதுக்கு நம்ம எதை கொடுக்குறோம்னா நம்மளுடைய புலன்களை வைத்து நாம் வெளி உலகத்தை உணர்கின்றோம். அப்படின்னா என்ன, நம்மளுடைய புலன்கள் நாம் உணரும் பொருளுக்கு பௌதிக லைக் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லா ஆங்கிள்லயுமே அது வந்து ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஆனா ஓகே, நம்ம எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா நம்மளுடைய நினைவு குறிப்புகளும் அந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம். காணும் உலகத்துக்கு நம்ம உடலை தருகிறோம், அதாவது நம்மளுடைய புலன்களின் வழியாக நம்ம காணும் இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கண்ட உலகம் பார்த்து முடிச்சாச்சு, இப்ப நம்ம அதை உணரணும் இல்லையா, அது எதை வச்சு உணர்றோம், நம்ம மனது வச்சுதான் நம்ம உணர்றோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் ஸோ அந்த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்மளோட சென்சஸ் மீன் நம்ம வெளி உலகத்தோட கனெக்ட் ஆறதுக்கு இந்த சென்சஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஆனா அந்த தெரிஞ்சதை வந்து உணர்றதுக்கு இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு எது தேவைன்னா நம்மளுடைய மனசு தேவை. ஆனா இந்த மனசு வந்துட்டு எங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்துல எங்க டிஃபர் ஆகுதுன்னா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற கருத்து கோப்பை நினைவு கூட்டு அது சின்னது சிறியது நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இதுதான் நம்மளோட ஒப்பீனியன். ஆனா அது மட்டுமே முழுமை கிடையாது, அது மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதா வச்சுக்கணும். ஸோ காணும் உலகத்துக்கு உடலை தருகிறோம், கண்ட உலகத்துக்கு நம்ம நம்மளுடைய உள்ளத்தை தருகிறோம். ஓகே, அப்போ நீங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்டர்னலா நம்மளுடைய புலன்களின் சலனமே நம்மளுடைய மனதின் இயக்கமே நமது ஒட்டுமொத்த அசைவு அது அதுலயே இந்த என்டையர் வேர்ல்டு அடங்கிடுது. ஏன்னா நம்மளுடைய உலகத்துல வந்துட்டு ஃபுல்
வேர்ல்ட் வந்து நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா அது எதோல லிமிட் ஆயிருக்கு, நம்மளுடைய புலன்களால லிமிட் ஆயிருக்கு. ஆனா எது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் அந்த என்டையர் வேர்ல்டே. ஓகே, உள்ளும் புறமும். ஸோ நம்ம 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 ஃபீல் பண்றது ஃபுல்லாவுமே நம்மள நாமே தான் நம்ம ஃபீல் பண்றோம். ஓகே, புலன்கள் காமிக்கிறதும் மனசு சிந்திக்கிறது இது ரெண்டு தான் நம்ம நம்ம உணர முடியறதே. ஓகே, ஸோ நம்முடைய நம்மளுடைய விரிவே உலகம். ஸோ உலகத்துல நடக்கிறது எல்லாமே நமக்குள்ள பிரதிபலிச்சு அந்த பிரதிபலிப்பை மட்டுமே தான் நாம் உணர்கிறோம். ஓகே, அந்த உலகத்தின் மையப்புள்ளியே நாம் தான். ஓகே, ஸோ இதுல இந்த சென்டரே வந்துட்டு எங்கன்னா எது உணர்கிறதோ. ஸோ ஆன்மாங்கிறது உணரும் தன்மை வாய்ந்தது. ஆனா என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த ஆன்மாவும் மாயையும் சேர்ந்து இயங்குது. ஸோ ஆன்மா வந்து நிஜத்தை நடக்கிறத உணருது, உணர்ந்ததை வந்து மனசு வந்து அசை போடுது, அதை வந்துட்டு கிரகிக்குது. ஆனா அந்த அந்த கிரகிப்பு இல்லை அப்படின்னா இப்போ ஒருத்தங்களை பார்க்கறோம், அவங்கள பத்தி ஒரு கருத்து இருக்கு, ஓ இவங்க நம்மளுடைய அம்மா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அந்த கருத்தை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்து மேல நம்ம ஏத்தாம அந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அதை பத்தி ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருந்தாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துருக்கோம். ஸோ நம்ம ஒரே பர்சன் தான், பார்க்கும் பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர் மாறுது. ஸோ நம்ம அம்மா கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம், அப்பா கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம், பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம், நம்மளுடைய ஸ்பவுஸ் கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம், குழந்தைங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம், நம்மளுடைய அலுவலகத்துல ஒருத்தவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறோம். இதுல எல்லாமே என்னன்னா அந்த சிச்சுவேஷன் இல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான கருத்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஒரு செகண்டும் பதிவாகி மாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது. அதோட சேர்ந்துதான் நம்ம ஸோ ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு, ரியாலிட்டி பத்தின நம்மளுடைய இல்யூஷன் ஆர் லைக் யூனோ கலெக்டட் தாட், அந்த கலெக்டட் தாட் தான் வந்து மாயை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ஒன்லி திங் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இட் இஸ் லிமிட்டடுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா இப்போ எப்படி ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகிற மூவில வர்ற பீப்புள் வந்துட்டு ஆர் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன். அந்த தண்ணியில வந்துட்டு வெளியில இருக்கிற அந்த டீ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ நம்ம எல்லாமே நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான். ஆனா அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ரொம்ப ரியலா இருக்கு. நம்ம எது எது பார்த்தாலுமே நம்ம வந்துட்டு அங்க இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அது அங்கேயா பாக்குறோம், அது நமக்குள்ளதான் நம்ம பார்க்கறோம். இது ரிலேட்டடா வந்துட்டு தேன் சுவாமிகள் வந்துட்டு சொல்வாரு. போன வாரம் கூட அந்த நான்யார் டாபிக்ல கூட நான் சொல்லியிருப்பேன். மூணு பேரு வந்துட்டு ஒரு குளத்துலயோ இல்ல வேற ஏதோ நதி தீர்த்தத்திலயோ வந்துட்டு சூரியனை பார்த்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தேனி சுவாமிகள் சொன்னாரு, அண்டத்தில் இருக்கும் சூரியனை பார்க்காதே, பிண்டத்தில் இருக்கும் சூரியனை பார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவ்வளோ நாள் அவங்க தேடிட்டு இருந்தாங்க ரியல் ஞானம் பெறணும் அப்படின்ட்டு. இவரு சொன்ன உடனே அவங்களுக்கு இவருக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல இருக்கு, இவர்கிட்ட போய் நம்ம வேணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவர் கூட வந்து அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க தெரிஞ்சுட்டு போனாங்க. ஸோ இதுல என்ன நம்மளுக்கு தெரியும்னா, ஸோ இதுல ஆக்சுவலா பார்ட் ஒன்லயே 7 சாப்டர்ஸ் இருக்கு. நான் 3 சாப்டர்ஸ் வரைக்கும் தான் நான் வந்துட்டு நோட்ஸ் எடுக்க முடியுது. ஸோ நம்ம இதை இந்த மாதிரி லைக் யூனோ வில் கம்ப்ளீட் பார்ட் 1 ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக், அதுக்கப்புறம் பார்ட் 2. ஸோ இது ரிலேட்டடான உங்களோட ஒப்பீனியனோ சொல்லுங்க. ஸோ வீல் டிஸ்கஸ் அபவுட் திஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ ஆன்மஞான ரகசியத்துல அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஆக்சுவல் ஹேப்பனிங்கும் மாயையும் சேர்ந்து வர்றதுனால நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. எது ரியல் எது இல்யூஷன் ஆர் எது நம்மளுடைய கருத்து அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி ஏன் இந்த டிஃபரன்ஸ் வருது, அந்த டிஃபரன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு செகண்ட் பார்ட்ல ஐயர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. ஸோ வீல் கோ ஓவர் லைக் யூனோ சாப்டர் பை சாப்டர். ஸோ இது ரிலேட்டடா இப்போ நான் வந்துட்டு ஐ ஸ்டாப் ஷேரிங். இது ரிலேட்டடா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா க்வெஸ்சன்ஸ் யாரா இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் யூஸ் பண்ணுங்க. இது வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கணும்னு கூட நெசசரி கிடையாது, நம்ம சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம்.
Vasudeva. வாசுதேவன் சார் உங்களை மியூட் அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் மேடம். சொல்லுங்க. இப்போ மாயை அப்படிங்கிறது இப்போ நம்ம ஒருத்தங்களை புதுசா ஒருத்தர் பார்க்குறோம், பார்த்த உடனே அவங்கள பத்தின ஒரு இவங்களோட குணாதிசயங்களை பத்தி நமக்கு அவங்களோட குணாதிசி இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் ஒரு சடனாக வருது. ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் இந்த மாதிரியான உருவ அமைப்பை வச்சு அல்லது அவங்களோட பேச்சு செயல் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இதை வச்சு அவங்கள பற்றின நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் கிடைக்குது. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம அதை வச்சு தான் அவங்கள பற்றின முடிவெடுக்கிறோம். முடிவெடுத்து நம்ம அவங்களோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம், பேசுகிறோம், பழகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக போகுது, அது உறவினர்கள் மத்தியில் அந்த மாதிரி நடக்குது. ஆனால் இதில் வந்து நிறையா வந்து பாதிப்புகள் எதிர்காலத்தில் வர காரணம் நம்ம அவங்கள பற்றி நம்மளுக்குள்ளே தோன்றின அந்த பிரதிபலிப்பு வந்து மாயையாக வந்து இருக்கிறதுனாலங்களா, அல்லது வந்து தவறான அந்த மாயையை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணாமல் முடிவெடுத்ததுனால வந்து விளைவாக இருக்குதுங்களா? இப்போ அதுக்கு வந்துட்டு வெயிட்டேஜ், இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பத்தின ஒரு கருத்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு எப்பவுமே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? சோ நம்ம ஏன்னா நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கருத்து வந்துட்டு அந் ஆக்சுவலோட கனெக்ட் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கலாம், இல்ல நேரெதிரா கூட நம்ம ஒருத்தங்க பத்தி ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க அப்படி இல்லாம வேற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கான அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நினைக்கிறதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுவா இருக்கலாம் அப்படின்னு அது அந்த இன்டென்சிட்டியை நம்ம மாத்திட்டோம்னா அதுக்கு அதுக்கான மதிப்பு குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ரியல் லைஃப்ல நமக்கு நம்ம எதிர்பார்த்ததுக்கும் ரியாலிட்டிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும், ஆனா நம்ம வந்து அது ஈஸியா நம்மளோட கருத்துக்களை ஸ்டான்ச்சா இல்லாம ஓ நான் இப்படி நினைச்சேன் இது இப்படி இருக்கா அப்போ அடுத்து அதனால டிசப்பாயின்மெண்ட் வராது. ஓகே, இப்போ அந்த அந்த நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல வந்து அவர் ஃப்ரெண்டுன்னு நினைச்சாரு ஆனா அவர் ஃப்ரெண்டா இல்ல, ஆனா இதே நம்ம வந்துட்டு வேற மாதிரி ஒரு நினைச்சே ஒரு என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடா பாக்கணும், ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா அங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா ஃபார் சம் ரீசன் வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு கோபம், ஒரு ஒரு எதிர்பார் என்ன சொல்றது, ஒரு வருத்தம், ஒரு ஏமாற்றம் அதெல்லாம் வருது. ஆனா ஆக்சுவலா அந்த அளவுக்கு போக தேவையில்லை, ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணு மத்தவங்க அதேதான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். சோ நம்மளுடைய கருத்துக்கள் நிஜ வாழ்க்கையில யதார்த்தத்தோட ஒன்று இருக்கலாம் இல்ல வேறுபட்டு இருக்கலாம், அதனால அதுக்கான இம்பார்ட்டன்ஸ வந்து நம்ம கொஞ்சம் ஓகே இட் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்டட் டு சேஞ்ச்னு ஒரு கொட்டேஷன் டிமார்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதனால நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆக மாட்டோம். ஏன்னா மாயைங்கிறது இஸ் இன்டிஸ்பென்சிபிள், நம்ம வந்து அதை தவிர்க்கவே இயலாது. ஒரு ஒரு செகண்டும் அந்த அந்த கருத்து அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே புரிஞ்சுக்க முடியும். அது இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஹாப்பனிங் ஹாப்பனிங்கா தான் இருக்குமே ஒழிய அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு கருத்து நம்மளுடைய நினைவுக்கு வராது, நம்மளுடைய நினைவுல இல்லாத எதுவுமே நம்மளால உணர முடியாது. ஓகேங்களா? சோ உங்களுக்கு நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணேன்னா? ஆமா மேடம். இன்னொரு கேள்வி மேடம், அதாவது இப்போ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒருத்தனை பத்தி அல்லது ஒரு பொருளை பத்தி நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ரிசல்ட் வந்துட்டு ஏற்கனவே நம்மளுக்குள்ள இருக்கிற பதிவுகளோட அடிப்படையில தான் வருது. பல வருஷங்களா கேட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டது இதை வச்சு தான் அது வந்து ரிசல்ட்டா கொடுக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டது தவறா இருக்கும் பட்சத்துல
திருப்பியும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தவறா தானே இருக்கும் இருக்கணும் மேடம், அதுதானே அப்படிதான் நடக்குது. இது வந்துட்டு இது பாருங்களேன், ஒரு விஷயத்த நீங்க வெரி ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்மளுடைய நினைவு குறிப்புகள்ல இருந்து மட்டுமே வர்றது கிடையாது. புதிதா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய நினைவு குறிப்புக்கு போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஒரு லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி செல்போன்ங்கிறதே யாருக்கும் 25-30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும், லேண்ட்லைன் இருந்திருக்கும். ஓகே, ரொம்ப ஹைஃபை பீப்புள் வந்து அந்த பேஜர் அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் காமன் பீப்புள் வந்துட்டு செல்போன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் 15-20 இயர்ஸ்ல எவ்வளவு மாறுதல்கள், ஓகே, செல்போன் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் எல்லாமே இப்போ டிவியில கூட யூ ஹாவ் எவ்ரி திங் அவைலபிள். ஸோ ஆனால் இப்போ இதை வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய நினைவு குறிப்புல இருந்தா வந்தது இல்லை, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பதிவாக போய் சேருது. ஓகேங்களா? ஆனா இப்போ நம்ம செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் சேர்த்து வருது. ஆனா ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் என்ட்ரியா நம்மளுடைய மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகேங்களா? நம்ம நினைச்சது நம்மளை அது ரிலேட்டடா ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றோம் இல்லையா, அந்த ஒப்பீனியன் வந்துட்டு கரெக்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம். ஓகே, தப்பா இருக்கும்போது அது தப்பு அப்படின்னு தெரிய வரும்போது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது தான் ஓ நான் இப்படி நினைச்சேன் ஆனா அப்படி கிடையாது அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. தெரியும் பொழுது நம்ம நம்ம நம்மளுடைய தாட்ஸ்க்கு ரொம்ப அட்டாச்சா இருக்கும். நம்ம நினைக்கிறது தான் கரெக்ட்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம அதை அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம நினைச்சதை மாத்தி எழுதிக்கிறதுக்கு நம்ம முன் வர மாட்டோம். ஆனா இது வந்து சப்ஜெக்டட் டு சேஞ்ச், இது இப்படிதான் பரவாயில்ல நம்ம அப்படி நினைச்சோம் ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லை அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட் இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பா நினைச்சாலுமே அது கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வீல் கெட் கோயிங், அதால தேங்கி நிக்க மாட்டோம். அதுதான் பிரபாகத்துல சொல்றாரு ஐயா. ரொம்ப நன்றி மேடம், புரிஞ்சுதுங்க. பாஸ்கர் சார் நீங்க க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி சாட்ல ஜோஷ்வா மெசேஜ் பண்ணிருக்காரு, அது கேட்டுட்டு ஐ கம் டு யூ. மேடம், முதல் கேள்வி, பெண் தாபம் என்ற கான்செப்ட் உண்மையா அல்லது பொய்யா? இரண்டாவது கேள்வி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நாலேஜ் அண்ட் விஸ்டம்? டஸ் நாலேஜ் மீன் தட் இட் ஹாஸ் அ கம்ப்ளீட் நாலேஜ் அபவுட் அ பர்டிகுலர் திங்? டஸ் விஸ்டம் மீன் தட் தேர் இஸ் இட் ஹாஸ் அன் ஒத்தன்டிக் கம்ப்ளீட் நோயிங் about everything including the happenings of mystery? So first kelvi Joshua, pen saavam abdingrathu illa, yaar saavam vittalum adu nalladhu illa da. Okay, so adhula vandu gender based bias irka, power jaastiya irka abdingrathu la enakku theriyala. ana saavam vidranga abdinale avan and the person edho vidathila affect a irukanga. Okay, ஸோ நம்மளால நம்மளுக்கு நம்ம பண்ற ஒரு செயல் நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ கெடுதல் கொண்டுட்டு வருதுன்னா அது வந்து பாவ காரியம். ஓகே, நம்ம பண்ற ஒரு செயல் நம்மளுக்கோ மற்றவங்களுக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ நன்மை பயக்குதுன்னா அது புண்ணிய செயல். ஸோ இதை இப்படிதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு இதுல எனக்கு என்ஷுவரா தெரியல இப்படி ஜெண்டர் பேஸ்ட்ல டிஃபரன்ஸ் வருதா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, what is the difference between knowledge and wisdom? knowledge-ங்கிறது ஒரு விஷயத்தை பத்தின ஒரு fact, இது நமக்கு தெரியும், knowing. Okay, so you have some idea about ஒரு particular விஷயம். Okay, wisdom-ங்கிறது அத வந்து எப்படி அத வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது, அதை வந்து எப்படி சரியா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல். ஸோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கும் பொழுது அந்த நாலேஜ் வந்து என்னவாகுது, விஸ்டம் ஆகுது. நம்மளுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம எப்பவுமே அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு விஷயம் வந்து அது கரெக்டா புரியும் பொழுது எப்ப பண்ணலாம் எப்ப பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் நம்ம கிட்ட வருது இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்ல வந்து அந்த நாலேஜ் வந்து விஸ்டம் ஆகுது. அது இந்த மாதிரி விஸ்டம் மோஸ்ட்லி நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி தான் தருது. திஸ் டசன்ட் மீன் தட் விஸ்டம் பர்சன் ஹூஸ் விஸ்டம் நோஸ் எனிதிங் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ
தேர்ஸ் லாட் நம்ம கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தெரியாதது நிறைய. ஓகே, அளவு ஏன்னா இந்த என்டையர் யூனிவர்ஸ் இஸ் இன்ஃபைனைட். ஓகே, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஆனா இது எல்லாமே அண்டர்லே ஆற இப்போ வந்துட்டு ஒரு 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 வீடு வந்துட்டு 50,000 ரூம்ஸோட ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம 50,000 ரூம்ஸ்குள்ள போய் ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. அதோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தாலே ஓ இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலாம். அந்த மாதிரி இந்த உலகம் இன்ஃபைனைட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய இருந்தாலுமே நம்மளுக்கு எது தெரிஞ்சுக்கணுமோ அது அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட நம்ம என்ன சொல்றது வி கேன் அதை வச்சு நம்மளால நமக்கு தெரியுங்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இங்க டெல்லி போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து டெல்லி போற ரூட் உங்களுக்கு கண் முன்னாடி தெரியாது. நீங்க வண்டி எடுத்து நான் நாட் டாக்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன யதார்த்தமா பாக்கிறோம்னா நீங்க கார் எடுத்தோ இல்ல ட்ரெயின்லயோ போனீங்கன்னா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியா தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். நீங்க அங்க இருந்து லெஃப்ட் எடுக்கிறீங்க, அங்க இருந்து ரைட் எடுக்கிறீங்க, அங்க இருந்து ஒரு என்ஹெச்க்கு போறீங்க, அப்போ அந்த என்ஹெச் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். நீங்க போக போக யுவர் ஹரிசான் கீப்ஸ் மூவிங், ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பர்சன் ஹூ ஹஸ் ரியலி அட்டெயின்ட் விஸ்டம் வில் அக்செப்ட் ஹிஸ் லிமிட்டட்னஸ். ஓகே, ஹி வில் நாட் சே தட் எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அவங்க அந்த லெவல் அட்டைன் பண்ணல அப்படின்றது தான். ஏன்னா இது ரியாலிட்டி. த ரியாலிட்டி இஸ் தட் வி ஆர் ஆல் லிமிடெட் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, ஸோ ஜோஷ்வா ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் திஸ் வாஸ் ஹே ஜோஷ்வா இஸ் இன் வெயிட்டிங் ரூம். அவர் எப்படி ஜோஷ்வா அவர் கேள்வி கேட்டு அவரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. ஜோஷ்வா, யா ஜோஷ்வா உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஜோஷ்வா, சரி ஓகே, அவர் ரிட்டன் கம் பேக். பாஸ்கர் சார் உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் மேடம். வணக்கங்க மேடம். ஆன்மாதான் உண்மை, ஆன்மாதான் அந்த ஸ்கிரீனா இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மா அதுலதான் இந்த மேடம் சொல்லுங்க. ஆன்மாதான் ஸ்கிரீனா இருக்கு மேடம். அனுபவிக்கிறோம் அதெல்லாம் வந்து வெறும் மாயை அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம உடல் ரீதியா நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம அனுபவிக்கிறோம், அது எப்படி மாயைன்னு அது ஒதுக்குறாங்க? ஆன்மீகவாதிகளாக சொல்றாங்க கஷ்டம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இதெல்லாம் ஒரு மாயை, அதெல்லாம் விட்டுருங்க, நம் நம்மளோட உண்மை நிலை வந்து இந்த ஆன்மா தான், ஆனா அதனால இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு மாயை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உடல் ரீதியா ஃபீல் பண்றோம், உடல் வலி பண்றோம், துக்கம் துயரம் வரும்போது அதுக்காகத்தான் நம்ம துக்கிக்கிறோம். அவ்வளவு உண்மையா இருக்குது நம்ம அதை அனுபவிக்கும் போது. நம்மளுடைய மதங்களே நமக்கு எவ்வளவோ பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோம், நம்ம ஏதோ நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பிராக்டிசஸ் வேற இதுல எல்லாம் இருந்திருக்கும். ஃபார் சம் டைம் அவர் என்ன சொல்வாருன்னா இது எல்லாத்தையுமே ஓரக்கட்டி வச்சிருங்க, இதை மட்டுமே நீங்க உங்களுக்குள்ள கிரகிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க இதை மத்ததோட ஒப்பிட்டு பாக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி இப்ப மாயை பத்தி நம்மளுக்கு என்னென்னவோ ஐடியாஸ் இருக்கு, ஆனா
இதுல மாயைனே என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா மாயை வந்து தவிர்க்கவே முடியாது, மாயை விட்டுடுங்க அப்படின்னா சொல்ற மாதிரி இல்ல. மாயை வந்து ஒரு ஒரு செகண்டும் அந்த நிஜமா நடக்கிறது ஒண்ணு, அதோட ஒரு கருத்து நம்ம வந்து சூப்பர் இம்போஸ் பண்றோம். இது ரெண்டும் எப்பவுமே சேர்ந்து சேர்ந்துதான் வரும். அது சேராம மாயை சேரலன்னா நம்மளுடைய நினைவுக்கு அந்த அந்த அனுபவம் போய் சேராது, அது ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் போய் சேராது, அது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வேர்ட் இருக்குல்ல, யூ கோ அண்டர் அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அப்படின்னு சொல்ற மாதிரி மாயை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாதான் அது ரிலேட்டடான கருத்து, அது ரிலேட்டடான ஒப்பீனியன். இப்ப நம்ம ஃபுட்டு சாப்பிடுறோம், அந்த சாப்பிட்ட ஃபுட்டு ஜீரணமாகி நம்மளோட சேருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்ப நீங்க சொன்னீங்களா அது ரொம்ப ரியலா நம்ம உணர்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா. சோ அது உணர்ந்து அதை பத்தின ஒரு கருத்து நம்மளோட போய் ஒரு போய் ஒரு பத்தோட பதினொன்னா போய் சேர்ந்துக்குது. அது சேராமலாம் இருக்காது, நம்மளால டிஸ்கனெக்டட் ஆகி நம்மளால இருக்கலாம் முடியாது. ஓகே, ஆனா அது ஒரு குறுகிய அது மாறுதலுக்கு உட்பட்டது, நம்ம அதை வந்து ரொம்ப குடிச்சிட்டு அது வந்து நம்ம ஒபீனியன். நான் இப்படி நம்ம இது என்னுடைய கருத்து, நான் இப்படி நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இது இப்போ இப்படி இருக்கு அதனால இப்படி இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு அதை வந்து பிளெக்சிபிளா வேரியபிளா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அதை அதை வந்து நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம் ஓகேங்களா. நம்மளுடைய கருத்துக்கள் நம்ம ஓகே இது வந்து நம்மளுடைய புலன்களால லிமிட்டடா இருக்கு, இது நம்மளுடைய நினைவு நம்ம இது வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ஒரு இதை பத்தி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம புதுசா ஒரு ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதை பத்தியே நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கான வெயிட்டேஜ் ரொம்ப இல்லாம அது தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் இது. சோ அது மாயை விட்டுட்டு இருக்கணும் அப்படின்லாம் அப்படிலாம் ரியல் லைஃப்ல முடியாது. நம்மையே தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். நமக்குள்ள வந்த பிரதிபலிப்பு, நமக்குள்ள வந்த அந்த புலனோட சலனத்தை பாத்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம யார் கூட பேசுறோம் எனக்கு விரோதி பார்க்கும்போது எனக்குள்ள அந்த அவன் ஏமாத்தின விஷயங்கள் எனக்கு ஒரு விரோதிய பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கோபம் வருது, எங்க இருந்து கோபம் வருது? ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப வந்துதானே உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொடுக்குது. உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ள வர்ற எல்லா சுக துக்கம் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா உங்களுக்குள்ள இருந்து தானே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இது இத மாத்தலாம் தேவை கிடையாது, ஆனா இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒருத்தர் பாக்குறீங்க, நீங்க ஒரு தடவை ஆப்பிள் சாப்பிடுறீங்க, ஓகே உங்களுக்கு அது இனிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த தடவை ஆப்பிள் சாப்பிடும் போது ஓ இது நான் போன வாரம் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடான கருத்து வருது. ஓகே, இதே நீங்க ஆப்பிள் மாதிரி ஒரு ஃப்ரூட் இருக்கு, ஓகே வேரிக்கா இருக்கு, ஆனா உங்களுக்கு வேரிக்கா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆப்பிள் மாதிரி கிரீன் ஆப்பிள் மாதிரி இருக்கு, ஆனா அது நீங்க சாப்பிடும் போது ஓ இது ஆப்பிள் நினைச்சேன், இது ஆப்பிள் மாதிரி இருக்கான நல்லா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மாறுதலுக்கு உட்படுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதான் சோ அது 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 விட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது, மாயையை விட்டுட்டு எல்லாம் இருக்க முடியாது, ஆனா மாயைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதோட இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரியலாதான் இருக்கும். சோ நீங்க வந்து உங்க நண்பனை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமோ, உங்களோட எதிரிய பார்க்கும்போது உங்களுக்கு கோபமோ துக்கமோ வர்றது இஸ் நேச்சுரல். ஓகே, ஆனா அது வந்துட்டு அவங்கள பத்தி உங்களுக்கு இருக்கிற ஒரு கருத்து தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்கும். ஓகே, ஆனா அவங்க மாறும்போது இப்ப மோஸ்ட்லி என்ன ஆகும்னா அவங்க மாறி இருப்பாங்க, ஆனா அவங்களை பத்தின நம்ம கருத்தை வந்து நம்ம மாத்தாம அப்படியே வச்சுட்டு இருக்கோம்.
அப்போ வந்து நம்ம நம்ம நான் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்னா நினைச்சது வந்து ரியல் லைஃபோட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடா இருக்கலாம் ரொம்ப வேற டிஃப்ரெண்டாவும் நம்ம நம்ம நினைச்சதுக்கும் யதார்த்தமா நடக்கிறதுக்கும் டோட்டலி சம்பந்தம் இல்லாம கூட இருக்கலாம் ஆனா இது எப்ப சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரிய வருதோ அப்ப இம்மிடியா நம்ம மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் ஆனா ரியல் லைஃப்ல பிரச்சனை என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கருத்துக்களுக்கு தான் நம்ம வெயிட்டேஜ் ஜாஸ்தியா கொடுக்கறோம் நம்ம ரியல் ரியாலிட்டிக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது கிடையாது ஓகே 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 தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஓகே நல்ல விளக்கம் மேடம் தேங்க் யூ மேடம் எதனால வந்து நாம பிரவாகமா வாழ்றதுதான் ஒரு ஞானம் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேக்குறேன் மேடம் ஒரு அப்ப ஒரு விடுதலையா ஒரு மன நிம்மதிக்காக தான் அது வந்து நம்ம ஞானம்னு ஒரு பேர் சொல்றோமா மேடம் அதுக்கு அதான் மேடம் எனக்கு கேள்வி இதையே நாம ஞானம்னு சொல்றோம் பிரவாகமா எண்ணங்களை வந்து அது போக்குல விடுறதுதான் ஞானம் சொல்றோமா இல்ல ஞானினா சில விஷயம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க சோ இது வந்து மன ரீதியான ஒரு விஷயத்தான் வந்து ஞானம் நம்ம சொல்றோமான்னு கேக்குறேன் மேடம் இல்ல இப்போ ஏன் பிரவாகம் அப்படின்னு சொல்றோம்னா பிரவாகம்னா என்ன சம்திங் விச் இஸ் ஆன் தி ஃப்ளோ ஓகே அது தங்கு தடை இல்லாமல் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு இல்லையா ஓகே நீங்க ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க இல்ல ஒரு காத்து எடுத்துக்கோங்க சம்திங் அதை பிளாக் பண்றதுக்கு எதுவும் இல்லாம ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா ஒரு சம்திங் ஸ்ட்ரீம்னு ஒரு அருவின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருவி ஓடிக்கொண்டே இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் தோன்றி மறையுது தோன்றி மறையுது அந்த இடத்துல எந்த ஒரு தடையுமே இல்லை இது வந்து ஆக்சுவலா அப்படிதான் இருக்கு நம்ம இது 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 எதை வந்து இப்போ ஞானம் அப்படின்னா என்ன இப்போ இங்கிலீஷ்ல என்லைட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம வேர்ட் காயின் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் வென் யூ சே தட் யூ ஆர் என்லைட்டன்ட் நம்ம எப்ப சொல்லுவோம்னா ஓ ஐ ஐம் நோ என்லைட்டன் டு டிரைவ் திஸ் கார் எனக்கு இந்த கார் ஓட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் ஓகே அந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் நம்மளுக்கு வந்து எப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம அது அது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்றோம் ஸோ ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்மளை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நம்ம எப்படி டிசைன் ஆயிருக்கோம் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஒரு நாலேஜ் வரும்போது நம்ம அது அதுக்கு இந்த வேர்டை நம்ம வந்து காயின் பண்ணுறோம் நம்ம ஆக்சுவல் ஸ்டேட் எங்கே எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி அந்த பிளேன் ஸ்க்ரீன் தான் நம்மளுடைய அந்த எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக உணர்றது அந்த ஆன்மா ஓகே ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்சஸ் மேலே தான் அட்டாச்மெண்ட் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்சஸும் என்ன இருக்குது இட்ஸ் ஓன்லி அவர் பாடிலி ரியாக்ஷன்ஸ் ஓகே வெளியில பாக்குற ஆப்ஜெக்டுக்கான ஒரு இமேஜ் தான் நம்ம உள்ள பாக்குறோம் சோ ஆப்ஜெக்ட பாக்கல அந்த ரிஃப்ளெக்ஷனை தான் நமக்குள்ள பாக்குறோம் ஓகே ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வி ஆர் சோ க்ளூடு ஓகே அந்த கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நம்ம வந்து மதிப்பு வந்து கம்மி பண்ணிடுறோம் சோ நம்மளோட கருத்துக்களுக்கு தான் நம்மளுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியா இருக்கே ஒழிய நம்ம ஆக்சுவல் ஹேப்பனிங்க்கு வெயிட்டேஜ் கம்மியா இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா வெளியில மாறிட்டே இருக்கும்போது நம்ம உள்ள மாத்திக்கிறது கிடையாது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சதே தான் நினைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டேல் ஆயிடுது அந்த இடத்துல ஒரு தேங்கி நின்றுடுது ஆனா பிரவாகமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வெளியில மாற மாற நம்மளும் உள்ள மாறி ஓ நான் அப்படி நினைச்சேன் இது இப்படி இல்லையா ஆனாலும் மாத்திக்கிறேன் ஓகே அப்ப என்ன ஆகும் நம்ம நினைக்கிறதும் வெளியில ஹேப்பனிங்கும் ரொம்ப க்ளோஸ் ரியாலிட்டி க்ளோஸ் கனெக்ஷன்ல நம்ம நம்மளோட கருத்து வேற மாதிரி இருந்தாலும் எப்ப நம்மளுக்கு நம்ம கருத்து அது இல்ல அப்படின்னு தெரிய வருதோ இம்மிடியா we will be willing to change ஓகே சோ அப்ப வந்துட்டு அந்த இடத்துல இப்போ கங்கை நதியில வந்துட்டு எவ்வளவோ என்ன சொல்றது நம்ம டெட் பாடிஸ் பர்ன் பண்ணாலும் சரி இல்ல எவ்வளவு குப்பையை தூக்கி போட்டாலும் சரி ஏன் அது பியூரா இருக்குன்னா வந்தது போயிட்டே இருக்கு சோ எப்பவுமே அங்க இருக்கிறது புதுசா இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஆன்மா இப்போ இந்த பிரவாகத்துல நம்ம வந்து ஒரு ஒரு செகண்ட் நம்ம புதுசா இருப்போம் அப்படிங்கறத நம்மளுடைய இப்ப இட்ஸ் சயின்ஸ் தான் இப்போ இதுல வந்து அந்த முதல் நிலை இரண்டாம் நிலைன்னு பாக்கும்போது அந்த ஆழ்நிலையில நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு ஒரு எல்லா ரிலீஜனுமே அதை வந்து சொல்லுது ஸோ டிஃப்ரெண்ட் ஷீத்து இந்த பாடி ஷீத்து இந்த மனசு எல்லா ஷீத்தையும் தாண்டி நம்மளுடைய எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது
எது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ அதனை பத்தின டீடைல்ஸ் தான் எல்லாத்துலயுமே வேதங்கள்லயும் சரி இல்ல எல்லா ரிலீஜன்லயுமே காமனா சொல்லப்படுது. அந்த வந்து இட் இஸ் காமன் அக்ராஸ். தேர் இஸ் நோ உங்களுக்கு ஒரு ட்ரூத் எனக்கு ஒரு ட்ரூத் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே பொது உண்மை. அந்த இடத்துல வந்து ஃபேக்ட் மட்டும்தான். ஓகே இது இப்படி நம்ம மனசு ஸோ இதுல ஐயா என்ன சொல்ற வர்றாரு, நம்மளுடைய மனசு அல்டிமேட்லி நம்மளுக்கு இவ்வளவு புலன்கள் எல்லாம் இருந்தாலுமே அந்த புலன்கள் எல்லாம் எது போர்த்து ஒரு ஒரு வீடியோவா பிளே பண்ணுதுன்னா நம்ம மனசு. அந்த மனசு வந்து எவ்வளவு எவல்யூஷன்ல ஓகே ஒரு தேவைக்காக அது எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஆனா வந்ததை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது கரெக்டா புரிஞ்சுக்காம அதை தேவையில்லாம முட்டி மோதி பண்ணிட்டு இருந்தா இதனால நம்மளுக்கு தான் பாதிப்பு. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் இது இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் எஃபர்ட் போட்டாலுமே இப்போ நம்மளுக்கு ஒரு அது அது ரிலேட்டடான ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கு. ஓகே மேடம், ஓகே மேடம், தேங்க் யூ மேடம். அப்புறம் இப்ப ஐயா சொல்லியிருக்காரு முன்னெல்லாம் வந்து ஒரு ஞானம் அடையறதுனா கோடியில ஒருத்தர் அதுல எல்லாத்துக்குமே அரிது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த கோடியில ஒருத்தர் அவருக்கு வந்து ஞானம் அடைச்சிருந்துச்சுன்னா அவரு இந்த மலையிலதான் இருந்திருப்பாராங்களா மேடம்? இல்ல எப்படி கேக்குறேன் மேடம்? அதாவது ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சோ அப்ப அவங்களும் இந்த ஸ்டேட் தான் உணர்ந்திருப்பாங்களா இல்ல அது வேற மாதிரி மன நிம்மதியங்களா கேக்குறேன், மன விடுதலையா? இது வேற என்னன்னா நம்ம அங்கேதான் இருந்திருக்கோம். இது ஒரு குழந்தையுமே ஞானிதான். ஓகே அது அதோட ஒரு சின்ன பிறந்த குழந்தை நீங்க பாருங்க அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அது ஏதாவது அதுக்குள்ள வச்சுக்குதா? ஓகே ப்ராப்ளம் எப்ப வருதுன்னா நம்ம வளர வளர நம்மளோட அறிவு சேர்ந்து வளருது. ஆனா நம்ம எங்க நம்மளோட அறிவை பயன்படுத்துறது எங்க நம்ம அறிவை பயன்படுத்தா அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்புறம் அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துடுறோம். ஓகே அப்ப என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி நடந்த நினைவுகள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களே நம்மளுக்கு என்ன சொல்றது சுகதுக்கம் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துது. ஆனா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோம் உங்களேன் அப்ப வரும் வந்தது நம்மளோட தங்காது போயிடும். ஓகே சோ இத வந்து தெரிஞ்சு இத வந்து எக்ஸ்பிளிசிட்டா இப்போ ஐயா வந்துட்டு கிளியர் கட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இது இல்லாமலே இப்ப எத்தனையோ பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு இது நம்மளுக்கு சொல்ல விவரிக்க தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க அங்கதான் இருந்திருப்பாங்க. புரிஞ்சுக்கிறவங்க அவங்களுடைய இதுக்கு ஏத்த மாதிரி தானே கேக்குறவங்க புரிஞ்சுப்பாங்க. அவர் சொல்ல வந்தது ஒண்ணா இருக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டது வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இல்ல இப்போ புத்தா வந்து ஒண்ணு ரியலைஸ் பண்ணாரு அப்படின்னா கூட கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் இல்லையா? ஆமா மேடம். என்ன நினைக்கிறாருங்கறத அவரால கரெக்டா புட் ஃபார்வர்ட் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கறது ஒரு க்வெஸ்சன். கேக்குறவங்க அவங்க அவங்க லெவல்க்கு ஏத்த மாதிரி தானே ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ எவல்யூஷன் எப்படி வந்துட்டு இந்த தேடுதல் வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. ஓகே நான் யார் அப்படிங்கறது வந்துட்டு நான் யாரோ இல்ல ஆன்மாவை பத்தியோ நம்ம புதுசா பேசல. எத்தனையோ காலங்காலமா எத்தனையோ பேர் பேசிட்டேதான் இருந்திருக்காங்க. ஏன்னா நேச்சுரலி நம்மளுக்கு நம்மளோட இந்த ஸ்பீஷீஸ்ல நம்ம வந்துட்டு பின்னோக்கி பாக்குறோம். நம்மளோட கான்சியஸ்னஸ் நம்மளுடைய அந்த உணரும் தன்மை இவ்வளவு தூரம் வந்து ஓ நான் எங்க இருந்து வந்தேன் இதெல்லாம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு தேடுதல் வந்து வருது. சோ அவங்க அவங்க இப்போ ஒரு பெரிய எலிஃபென்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னாடி காலை மட்டும் டச் பண்ணிட்டு ஓ இது வந்து இப்படி இருக்கும், ஒரு எலிஃபென்ட்ன்றது நாலு பில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ட்ரங்க் யாரோ தொட்டு பார்த்துட்டு அது ஒரு பெரிய அனுகொண்டா மாதிரி ஒரு ஸ்னேக் அதுதான் எலிஃபென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மட்டும் டச் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ ஒரு ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்மளுக்கு இட்ஸ் ஸோ இன்ஃபைனைட் தட் ஒரு ஒருத்தங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு ரியாலிட்டியோட க்ளோஸாக இருக்கலாம் டிஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இது எப்படி இப்போ நம்ம வந்துட்டு இப்போ கார் வந்துட்டு
டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்ல இருந்து இப்போ ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச காருக்கும் இப்போ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காருக்கும் எப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் வேற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இது ரிலேட்டடான புரிதலுமே நிறைய எவால்வ் ஆகி இட் இஸ் இன் அ பெட்டர் ஸ்டேட் ரைட் நவ. ஓகே மேடம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க இப்போ ஐயா என்ன சொல்லுவாருன்னா இது வந்துட்டு இட் இஸ் அ ரிலே ரேஸ் மாதிரி இன்னைக்கு ஐயா இவ்வளவு சொல்லியிருக்காருன்னா இதுக்கு வந்து ஹி ஓஸ் சோ மச் ஆஃப் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஹெல்ப் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஐயா வந்து அவ்வளவு ஈஸியா இந்த ஞானத்தை பெறல, 40 இயர்ஸ் ஆஃப் நான் ஸ்டாப் சர்ச்க்கு அப்புறம் அவரு வந்து அது உணர்ந்திருக்காரு. உணர்ந்ததை வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு புரிஞ்சுக்கணுங்கிற வகையில எவ்வளவு எவ்வளவு எழுத முடியுமோ எவ்வளவு எவ்வளவு இதை பத்தி பேச முடியுமோ அவ்வளவு அவ்வளவு அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவர் வந்துட்டு அந்த ஃபுல் கிரெடிட்டை வந்துட்டு ஹி ஓஸ் இட் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹஸ் ஹூ ஹவ் ஹெல்ப்ட் ஹிம் கம் அட் தி ஸ்டேஜ். ஓகே மேடம். ஓகே மேடம். அது அதான் நேத்திக்கு ஐயா கிட்டேயே ஒரு விஷயம் கேட்டேன், இதுதான் கடைசி அப்படின்ட்டு முடிவு பண்ணாதான் இதுக்குள்ளார நம்ம இருக்க முடியும், ஞானம் இருக்க முடியும். ஆனா இதுக்கு மேல ஒன்னு இருக்காதுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா மேடம், ஒரு மனதை நிம்மதியா வச்சுக்கிறதுக்கு இந்த ஞானத்தை தவிர வேற எதுவுமே சிறந்ததா இருக்காதுன்னு நீங்க கருதுறீங்களான்னு கேக்குறேன் மேடம். இந்த விடுதலை இல்ல இதுல வந்து சிறந்தது அதான், இது வந்து this is beyond comparison. இப்போ நீங்க வந்து கிராவிட்டி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்களேன், கிராவிட்டி அது அது அவ்வளவுதான், இது வந்து இப்படின்னா இது இப்படி விழுகும் இது இப்படி இருக்கும் ஏன்னா இது இப்படி இருக்குது அவ்வளவுதான். இதை வந்து வேற இதோட கம்பேர் பண்ணி இதை விட பெட்டரா வேற ஒண்ணு இருக்குதா இல்ல இதுதான் எண்டா கிராவிட்டி தான் எண்டா அப்படின்னு நீங்க கேக்குறது வந்துட்டு எப்படி அது பொருளும் எனக்கு புரியல. சோ இங்க வந்துட்டு நாங்க எந்த ஒரு கற்பனையோ இல்ல எந்த ஒரு நம்பிக்கையோ ஊட்டுறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா இந்த டிவைஸ் இப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபேக்ட் மட்டும்தான் நாங்க சொல்றோம். ஓகே. இத வந்து ஏன் வந்துட்டு ஐயா அப்படி சொல்றாருன்னா இது யார் புரிஞ்சுக்கணும், இத ஐயா வந்து தான் உணர்ந்ததை வந்து அவர் சொல்றாரு. ஆனா இது நம்ம எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அது நம்மளோட ரியாலிட்டி ஆகுது, இல்லைன்னா அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்குமே ஒழிய அத வந்து நீங்க நீங்க யூஆர் 100% ஃப்ரீ டு எக்ஸ்பெரிமெண்ட். மனதளவுல முயற்சி பண்ணா அது ஃபெயிலியரா தான் ஆகும் அப்படின்னு சொல்றேன் மேடம் அதோட நேச்சர் வந்து அங்க எதுவுமே தங்குறது கிடையாது. வருது வருது போகுது அந்த இடத்துல எதுவுமே நிக்காது நிலையா நிக்காதுனால அந்த இடத்துல நம்ம எந்த எஃபர்ட் போட்டாலுமே அது வீண் முயற்சி. ஏன்னா அங்க நம்ம நினைக்கிறதுக்குள்ள அது அந்த இடத்த விட்டு காலி ஆயிடுது. ஓகே. சோ அதோட ரியாலிட்டியை தான் ஐயா பிரிஸ்கிரைப் பண்றாரே ஒழிய நீங்க வேற ஏதாவது கண்டுபிடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னா அது தட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். இது வந்து ஃபேக்ட், தி ஃபேக்ட் வந்துட்டு இட் இஸ் காமன் அக்ராஸ். ஒருத்தவங்க எப்ப அத வந்து அவங்களா உணர்றாங்களோ இதெல்லாம் கேட்கலாம். ஆனா இந்த கேக்குறது நமக்குள்ள வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இப்ப நம்மளோட ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது உங்களுக்குள்ளேயே போகாது. அதனாலதான் இந்த புக்ல ஸ்டார்டிங்லயே நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் ஒரு மூட்டை கட்டி தூரத்துல வச்சுட்டு இதை ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா தானே அதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே. So, ultimately, it boils down to understanding. நம்ம அதை நமக்குள்ள எடுத்து எப்போ அதை புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் அதுக்கான ரிசல்ட் வரும். இதுதான் ஃபைனலா இல்லையா அப்படிங்கறத பத்திலாம் என்னால கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா this is the fact. This here there is no imagination or opinion அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே மேடம். கடைசி ஒரு விஷயம் கேள்வி மட்டும் மேடம், இப்ப எனக்கு தாட் திங்கிங் அகம் புறம்லாம் தெரிஞ்சிருச்சு, சோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமா மேடம், இல்ல திரும்ப ஞானமுகம் அட்டன் பண்ணுமான்னு கேக்குறேன் மேடம். இல்ல இது எல்லாமே புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க ஞானமுகம் அட்டன்
பண்ணி பாருங்க, ஏதாவது புதுசா சொல்றாங்களா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு உங்க மனசுல போதும்னு உங்களுக்கு தோன்ற வரைக்கும் நீங்க பண்ணுங்க. அதனால என்ன தப்பு இருக்கு? இப்ப போதுன்னு தோணுச்சு, ஒரு கேள்வியே இல்ல, இந்த இந்த ஞானத்தை பத்தி ஒரு கேள்வியே இல்லங்கும் போது அது தேவையில்லதான மேடம்? அதான் கேக்குறேன். ஆமா, அது நீங்க டிசைட் பண்ற ஒரு விஷயம். அதான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இதுதான் கன்ஃபார்ம், இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கெட்ட சூழ்நிலைகள்ல நம்ம கேரக்டருக்கு ஏத்துற மாதிரி, நம்ம குண இயல்புக்கு ஏத்த மாதிரி அது தாட் தோணிக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஞானத்தை கன்ஃபார்ம் பண்ணாதான் இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதப்புறம் தாட் திங்கிங், அப்புறம் அகம்புறம், அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம். எல்லா ஈச் அண்ட் எவ்ரி நியூக் அண்ட் கார்னர் எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்ப அப்படிங்கும் போது அதுல ஒரு அஞ்சு நாள் முகாம்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லுவாரான்னு கேக்குறேன் மேடம். இது தவிர இது பாருங்களேன், இது வந்துட்டு கம்ப்ளீட் ஃபவுண்டேஷனே வந்து தாட் திங்கிங் அகம்புறம் நாலு கான்செப்ட் தானா மேடம்? நந்தகுமார் நான் ஒண்ணு சொல்லுவா, உங்களுக்கு எதுக்கு டவுட், உங்களுக்கு உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அட்டெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல இவ்வளவுதான் சொல்றாங்க அப்படின்னு. ஓகே மேம். சோ இது வந்துட்டு ஒரே விஷயம் தான், ஆனா சொல்ற விதங்கள், அதை பார், அதை அலசி ஆறாயிர கோணங்கள், பர்சன் டு பர்சனே கூட டிஃபர் ஆகும். இப்போ இதே விஷயத்த நான் வேற மாதிரி சொல்லுவேன், ஓகே, ஐயா வேற மாதிரி சொல்லுவாரு, வேற ஒருத்தங்க அவங்க 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 சொல்ற விதம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே மேம். சோ நீங்க இதுல இதுல ஒண்ணு பெரிய இது இல்லையே, உங்களுக்கு அந்த 5 டேஸோ இல்ல 2 டேஸோ 3 டேஸோ அலோகேட் பண்ற பேண்ட்வித் உங்களுக்கு இருந்ததுனா யூ கேன் கன்ஃபார்ம் இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஆனா ஃபைனலா யார் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நீங்க தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நான் வந்து ஓகே இவ்வளவுதான் அப்படினு நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதான் டவுட்டே இல்லனா தேவையில்லை அப்படினு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுனா எந்த இடத்துலயுமே இதுல ஒரு டவுட்டே இல்ல அப்படிங்கற பட்சத்துல அதனால நீங்க வாழ்க்கைய சமநிலையில வாழும் போது அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு அதான் இட் இஸ் அப் டு யூ. இஃப் யூ ஃபீல் யுவர் ஃபைன் புரிஞ்சிருச்சுனா அவ்வளவுதான். ஆமா ஓகே மேம், நன்றி மேம், தேங்க் யூ மேம். ஓகே மேம். பாஸ்கர் சார் உங்க ஹேண்ட் ரைஸ்டா இருக்கு, நீங்க இப்ப ரைஸ் பண்ணீங்களா இல்ல லாஸ்ட் டைம் ரைஸ் பண்ணதே? இல்ல மேடம், நான் இப்பதான் ரெண்டாவது பண்ணியே இருக்கேன் மேடம். ரெண்டாவது? ஹலோ, ரெண்டாவது இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண மேடம். ஓகே மேடம். மேடம் இப்போ அந்த பிளைன் ஸ்கிரீன் தான் நம்ம ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க, இததான் அந்த யோகா நிலையும் அந்த ஆன்மா எல்லாம் உணர்றாங்க. இந்த ஆன்மாவை அவங்க உணர்றன்னு சொல்றாங்க, சொல்றதுனாலே சில அபரிதமான அந்த சில சித்து நிலைகள் சக்தி நிலைகள் அது எப்படி கிடைக்குது மேடம்? இந்த ஆன்மான்னு பிளைன் ஸ்கிரீன் தான் இருக்குது, அந்த பிளைன் ஸ்கிரீன் அவங்க எப்படி அந்த பிளைன் ஸ்கிரீன் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? அது வேற அது மாதிரி சாத்தியம் இருக்குதா, இல்ல அது ஃபீல் பண்றதுனால அவங்க சில வெளிப்பாடுகளாவே சில சக்திகள் அவங்களுக்கு இருக்குது, அது எப்படி மடங்குது? அது அது மாதிரி அது உணர்றதுனால சக்தி கிடைக்குதா? இப்போ இந்த ஆன்மாங்கிறது என்னன்னா இட் இஸ் த அல்டிமேட் திங் வந்துட்டு. இப்போ உலகத்துல இருக்கிற எல்லாமே அது ஒண்ணுதான். ஓகே, அதுதான் சச்சித் ஆனந்தமா இருக்கு. சத்துனா இந்த உலகத்துல பாக்குற எல்லா மெட்டீரியல்ஸுமே அதுதான். ஓகே, சித்துனா எல்லா அது அது ரிலேட்டட் அறிவு சம்பந்தமான எல்லாமே, அது வந்து பேரறிவு, நம்ம வந்து சிற்றறிவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரறிவு இந்த சிற்று இந்த சிறிய உடலுக்குள் அடங்கி இருக்கு. ஓகே, ஆறு இந்த சிறிய உடலை தொட்டுட்டு இருக்கு அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அதோடைய கேப்பபிலிட்டிஸ்ங்கிறது இன்ஃபைனைட். ஓகே, எல்லாமே அதோடைய ஒரு பரிமாணம் தான். ஓகே, நீங்க ஒரு பீரோவை பார்த்தாலும் சரி, ஒரு டியூப்லைட்டை பார்த்தாலும் சரி, ஒரு மிக்சியை பார்த்தாலும் சரி, ஓகே, அதோடைய ஒரு கண்டென்ஸ்டான அதோடைய ஒரு தோற்றம், அது அது ஒரு சிறிய எல்லையில அது அது பரிணாமிச்ச ஒரு பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறதும் அதுதான், பரிணமிச்சதும் அதுதான். ஓகேங்களா? சோ இதுல என்னன்னா இந்த சித்துக்கள் அது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ இதுவோ எதுவும் கிடையாது, நான் கேட்டதை அப்படியே உங்களுக்கு பாஸ் பண்றேன். இதுக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இப்ப வந்துட்டு நம்ம ஒரு மேடு மேல நடந்து போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு மேடுல இருந்து உங்களுக்கு உங்களுடைய பார்வை வந்து பார்வையின் எல்லை விரிவடையும். ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியாவா உங்களால பார்க்க முடியும்.
அதே மேடுல இருந்து கீழே இறங்கிட்டு நீங்க ஒரு பள்ளத்தாக்குல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து உங்களுக்கு மேடுல கிடைச்ச உங்களுக்கு உங்களோட பர்செப்ஷனும் அந்த பள்ளத்தாக்குல இருக்கிற பர்செப்ஷனும் வேற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி லைஃப்ல வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா அதுக்கு அதோட அவ்வளவு அட்டாச் ஆயிக்கவே இல்லை. ஏன்னா எல்லா கிரேட் ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸும் எது ரியாலிட்டி அதுக்குதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களே ஒழுங்க, மத்தது எல்லாத்துக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி ஓகே. ஆனா ஐயாவும் சரி ஜேகேவும் சரி அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கறது கிடையாது, இல்லாம இல்ல. ஆனா அத பத்தி அவ்வளவு பெருசா இப்ப நம்ம பேச்சு, இப்ப நம்ம கூட ஆன்மா உணர்ந்து இருக்கிறோம், ஆனா நமக்கு அந்த சித்திகள்லாம் சக்திகள் எதுவும் நமக்கு இல்லையே. அதுக்காக அது அப்படி வரணும் அப்படிங்கறது அவசியம் இல்லையே. சரி, நம்ம ஆன்மாவா இருந்தாலுமே ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஓகே நான் இப்படி சொல்றேன், இப்போ நீங்க வந்துட்டு சூரியன் எடுக்கலாம். சூரியன் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஓகே, ஒருத்தங்களுக்கு ஜாஸ்தி ஒருத்தங்களுக்கு கம்மி அப்படின்னு நம்ம கொடுக்குதா? கொடுக்கறது இல்லைல்ல. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து அந்த பரம்பொருளான ஆன்மா அப்படின்னே நீங்க உங்களை வச்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒருத்தவங்களுக்கு கம்மி என்ன பண்ண போறீங்க? நீங்க நீங்களே தானே இருக்க போறீங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த அதனாலதான் இப்ப ஐயாவும் சரி இல்ல யாரும் சரி இந்த ஒரு இதுக்குமே வந்து இந்த சித்துக்கள் அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு தலையிடவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய கர்மா, இப்போ நம்மளோட கர்மாவே அப்படின்னா நேச்சுரலா நேச்சுரல் வெப். நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அந்த பண்ணதுக்கான ஒரு கான்சிக்வன்ஸ் நம்ம அண்டர்கோ பண்ணோம், அப்பதான் நம்ம ஆட்டோ கரெக்ட் எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிக்க கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஓகே, இப்ப நம்ம போய் அந்த நம்ம இதோ சரி அது வச்சு நம்ம நம்மளோட தேவை நம்ம மாத்தி அமைச்சோம்னா என்ன ஆகும்னா அங்க வரக்கூடிய ஆட்டோ லேர்னிங் ஆட்டோ கரெக்ஷன் வந்து இல்லாம போயிடும். ஓகே, அப்போ அது வந்து இயற்கைக்கு எதிராக போயிடும். அதனாலயே அவங்க யாருமே அதை பிரிஸ்கிரைப் பண்றது கிடையாது. ஓகே, சோ வேற யாருக்கும் க்வெஸ்சன்ஸ் இல்லைன்னா இதோட இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சோ அடுத்த வாரம் தி ரிமைனிங் சாப்டர்ஸோட பார்ட் 1 முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் வீல் கோ டு பார்ட் 2. அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.